அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொரியல் செய்கிறதுக்கு இப்போ 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணிவிட்டு அது வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் வந்து கடுகு உளுந்து நல்லா வெடிக்க விடுங்க. வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷில் வந்துடும். ஸோ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் வந்து இப்போ நான் எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்ல எண்ணெயில் வந்து வெங்காயத்தை வதங்க விடுங்க. ஸோ நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு 3 மிளகாய் வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய் வந்து 3 வந்து கிள்ளி போடுறேன். ஸோ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து கோவக்காவை ஆட் பண்ணுறேன். கோவக்காவை வந்து கட் பண்ணும் போது சிவப்பாக இருக்கிற கோவக்காவை ஆட் பண்ணாதீங்க, அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெட் கலரில் வர கோவக்காவெல்லாம் எடுத்துட்டு பச்சையாக இருக்க கோவக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுறேன். முதல்ல நம்ம வந்து கோவக்காவை வந்து எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ முதவே நீங்கள் எடுத்த உடனே வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். ஸோ நான் ஒரு மூடியை வச்சு மூடி இது வதங்க விடுறேன். இப்போ கரெக்டாக 1 மினிட் ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஸோ இந்த கோவக்காவோட ஸ்கின் வந்து திக்காக இருக்கிறதுனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வதங்க விடுறோம். ஸோ ஒரு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி மூடி வச்சு நம்ம இது வதங்க விடலாம். இப்போ கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எந்த அளவுக்கு அழகாக வதங்கியிருக்கு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கிங் ஆஃப் த ரெசிபின்னு சொல்கிற மாதிரி இந்த பொரியலுக்கே இதுதான் வந்து கிங்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே இறக்குறதுக்கு முன்னாடி தான் இந்த ஜீரகத்தை நீங்கள் ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வந்து சர்விங் பிளேட்டுக்கு நான் வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் பிரகாரமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பொரியலை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் இதை யம்மியான டேஸ்டியான கோவக்காய் பொரியலை செய்யலாம். இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கும்.